நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன, ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேர் நிம்மதியாமா? பேர் நிம்மதி. ஆமா, நிம்மதினு ஒரு பேராமா? ஒண்ணு மாதிரியான வாக்கில பார்த்ததுலடா. இருக்கட்டும், நானே ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு. நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபஸர். ஐயோ, இன்னும் பிரச்சனையா சேமா? அது காலேஜ்ல ப்ரொஃபஸர், ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட் எப்படி? இதே மாதிரி தான் சார், நீங்க சொன்ன மாதிரியே ஓட்டுவாங்க. என்ன கொடுமை சரவணன் இது! என் பேர் போதீஸ். போதீஸ், என் பேர் போதீஸ். போங்கிற எழுத்துல தொடங்கணும். அதனால அப்போ வந்து யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அதனால வச்சதுனால போத்தீஸ். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்காதா? பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். என் பேர் தமிழ்நாடு சார். என் பேர் தமிழ்நாடு சார். என் பேர் முதலமைச்சர். என்னங்க அது? பாத்தியா? என் பேர் முதலமைச்சர். என்னங்க அது? லூசானா? இல்ல, நான் லூசான்னு கேக்குறேன். முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே? ராஜான்றது என்ன? ராஜாங்கிறது ராஜா. அது என்ன? என்ன யோசிக்கிறேன்? இப்ப எப்படி ராஜா மாதிரி வரணும்? ராஜா வைக்கிற மாதிரி நீங்க உங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. சூப்பர். ஐயோ, எஸ் மீனாட்சி சுந்தரம். பாத்தியா? எஸ் மீனாட்சி சுந்தரம். மீன்ஸ் இன்பாங்க, மீனும் வாங்க. செல்லமா சொல்றதுப்பா? செல்லமா சொல்றது கூட இல்ல சார், அதுல வந்து மஞ்சள் மீன், துள்ளுற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க. மஞ்சள் மீன், துள்ளுற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க. விடுங்கள் மன்னா, எல்லாம் நன்மைக்கே. ஓகே, பக்கத்துல கொடுங்க. பரலோகம். 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 அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. இன்னைக்கு காலையில வந்து மதுரையில இருந்து நான் வந்த இந்த ஷோக்காக காலைல வந்து ஓலா புக் பண்ணிருந்தேன். சோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன பேர் தம்பி அப்படின்னாரு. பரலோகாபன். காலங்காத்தல வந்துட்டான் பாரு. அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணும்போது பேர் நமக்கு வேற வச்சிருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான நேம் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன சுத்தி ஏகப்பட்ட வச்சிருப்பாரு. என் பேர் அம்புலிராஜ். அம்புலிராஜ். ஏன் பிடிக்கல அந்த பேரு? இது அப்ப கிண்டல் பண்ணும்போது அம்புலி கம்புலி கொண்டு வாங்க. என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னானே, உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், யார் வந்து பேர் கேட்டாலும் உங்க பேர் என்ன? சடையாண்டி. கிண்டல் பண்ணாங்க சார், உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையான பேர் சொன்னா நம்பவே மாட்டாங்க. இல்ல, நான் லூசான்னு கேக்குறேன். எதற்காக இப்படி பெயர் வைத்தீர்கள்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? இந்த இடம் தான் தெரியலான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்போ வந்து போத்தீஸ் வந்து ஆரம்பிச்சப்போ நம்பிக்கை நாணயம் சாம்ராஜ்யம் ஒரு அடிடஸ். வெரி குட், வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. சரி, அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு என்ன கொடுமை சரவணன் இது! எனக்கு இந்த இது பார்த்த வரைக்கும் கூட புரியுது, ஆனா அதுக்கப்புறம் நம்பிக்கை நாணயம் கைராசி இதுக்காண்டி சாம்ராஜ்யம். டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. சாம்ராஜ்யம். சரி, அது அந்த விளம்பரத்துல வரும். அதுக்காக அவனுக்கு அந்த பேர் வச்சு போத்தீஸ். அதாவது அதுல வந்த விஷயம்லாம் இந்த பையனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. போத்தீஸ்னு பேரு. சரி, நாணயம் சாம்ராஜ்யம் தான் இருந்தாலும்
எனக்கா ஆஹா நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்படிதான் எப்பவும். அம்மா ஏமா அந்த பேரை வச்சீங்க? நம்ம குடும்பத்துல சாய்ஸே கிடையாது. வீட்டுல முதல்ல பிறக்கிற பையனுக்கு மீனாட்சி சுந்தரம், பொண்ணா இருந்தா மீனாட்சி தான் வைக்கணும். இது நாலஞ்சு தலைமுறையா ஃபாலோ பண்ணுவோம். என்ன ஆளுங்க, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா, எல்லார் பேரும் மீனாட்சி சுந்தரம் தான் இருக்கு. இதுதானே குடும்பத்தோட தனித்துவம். இதையே நம்ம வீட்டு கொடுக்கணும். இத பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு முட்டா பார்த்ததுலடா. இருக்கட்டும், நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிட்டு போறேன். நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெரியவங்க நம்ம குடும்பத்துல பிறக்கிற குழந்தைங்க முதல் குழந்தையா இருந்தா மீனாட்சி சுந்தரம்னு வைக்கணும், பையனா இருந்தா பொண்ணா இருந்தா மீனாட்சின்னு வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.